ஹாய் வணக்கம். இன்னைக்கு தேதிக்கு இந்த நிமிஷத்துல இந்த 500 ரூபீஸ் பெருசா இல்ல இந்த 100 ரூபீஸ் பெருசான்னு கேட்டா எல்லாருமே கண்ணை மூடிட்டு 100 ரூபீஸ் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. மேத்ஸே அப்படியே திருப்பி போட்ட ஒரு விஷயம் நம்ம நாட்டுல நடந்திருக்கு. நேத்து நைட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி இனிமே 500 ரூபீஸ் அண்ட் 1000 ரூபீஸ் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்கெட்டான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு. திடீர்னு பார்த்தா எல்லா இடத்துல என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 500 ரூபீஸ் 1000 ரூபீஸே இனிமே செல்லாது, 100 ரூபாய் நோட்டு மட்டும்தான். உடனே பிச்சைக்காரன்ல அன்னைக்கே விஜய் ஆண்டனி சொல்லிட்டாரு, சங்கர் அன்னைக்கே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் சொன்னாங்க. பட் ஆக்சுவலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற 500 ரூபீஸ் அண்ட் 1000 ரூபீஸ் செல்லாது அப்படின்ற விஷயமும், இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் ஆல்மோஸ்ட் ஒரு 2 டேஸ் கழிச்சு புதுசாக ஒரு 500 ரூபீஸ் அண்ட் 2000 ரூபீஸ் நோட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர் ஃபுல்லாக ஏகப்பட்ட கூட்டம், ஏடிஎம்ல கூட்டம், பெட்ரோல் பங்கில், மளிகை கடையில், இருக்கிற எல்லா இடத்துலையும் கூட்டம். ஏன் இந்த கூட்டம்? மேல் மாடி காலி அப்படின்றது தான். நம்மகிட்ட டெபிட் கார்டு, நீங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் நானும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இப்படியே வாழ்ற கடங்கார பசங்க. ஸோ நம்மளுக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியும், அதில் நோ ப்ராப்ளம், அதை போய் யூஸ் பண்ணலாம். ப்ராப்ளம் யாருக்கு அப்படின்னா, டெய்லி வேஜ் லேபர்ஸ், வார சம்பளம் வாங்குறவங்க, அன்னைக்கு காசை வாங்கி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி சிறு குறு வணிகர்களுக்கு தான் மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த அறிவிப்பால். அஃப்கோர்ஸ் இதனால ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் நடந்திருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பதட்டத்தை நாம தான் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். காசுக்கு ஓரளவு கையில் வச்சுக்கிறவங்க ஒரு 100-200 வச்சுக்கிறவங்க 2 நாள் பொறுத்துங்க. மழை வந்தப்போ ஒரு வாரம் சோத்துக்கு சிங்கி அடித்தோம். ஏடிஎம் வேலை செய்யலாம் ஒன்றும் இல்லை. அவன் என்ன பண்ணான், பிரிட்டியர் யார் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும், அதே அந்தளவுக்கு மோசம் இல்லை. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம்னா 2 நாளில் சரியாயிரும். 2 நாளில் சரியாயிரும்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு ஓரளவுக்கு திரும்ப வரும். இந்த விஷயம் கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கு மேபி ஒரு 5 நாள் 1 வாரம் ஆகலாம். கவர்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன், உங்களோட எக்ஸிஸ்டிங்கான 500 ரூபீஸ் அண்ட் 1000 ரூபீஸ் நோட்ஸை வர டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே உங்கள் பேங்க்கு கொண்டு போயிட்டு அடையாள அட்டையோட ஒரு ஆதார் கார்டோ பான் கார்டோ காமிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு தேவையான 100 ரூபீஸ் நோட்ஸோ அதுக்கு ஈக்குவல் நோட்ஸை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் இந்த பதட்டம், எதுக்கு தேவையில்லாத இவ்வளவு அவசரம்? கபாலி படத்துக்கு டிக்கெட் வாங்க ஓடுறோம், ஆனால் தெரி படத்துக்கு டிக்கெட் வாங்க ஓடுறோம், ரெமோ படத்துக்கு டிக்கெட் வாங்க ஓடுறோம். ஏன்பா இதுக்கு நம்ம பொறுமையாக அவசரம் இல்லாமல் மெதுவாக 2 நாள் கழிச்சு பேங்க் திறந்த பிறகு தாராளமாக உங்கள் ஐடென்டி கார்டை காமிச்சு வாங்கிக்கலாம். அதுலேயும் சில பல கிளாஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் எல்லாரும் குவிஞ்சிட்டீங்க, எல்லாரும் பணம் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா 4000 ரூபாய் மட்டும்தான் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கிளாஸும் வச்சுக்கிறாங்க. இது எல்லாமே டெம்பரரி மெஷர்ஸ் தான். இவ்வளோ பில்டப் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் மணியும் அண்ட் ஃபேக் கரன்சி நம்ம நாட்டில் நிறைய இருக்குது. இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸிஸ்டிங் 500 ரூபீஸ் அண்ட் 2000 ரூபீஸ் நோட்ஸ் செல்லாது அப்படின்னு ஒன்று. ஏகப்பட்ட ஃபேக் கரன்சிஸ் நம்ம ஊரில் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அது இனிமேல் செல்லாது. அதுக்கப்புறம் பிளாக் மணி, உங்ககிட்ட இருக்கிற அவ்வளவு கருப்பு பணத்தையும் ஏகப்பட்ட பேர் வச்சுருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட் வச்சுருக்கிறாங்க, சினிமா கம்பெனிக்காரங்க, பெரிய பெரிய கல்வி நிறுவனம் நடத்துகிறவங்க, நடிகர்கள், எல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே பிளாக்ல ஒரு அமௌண்ட் வச்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து அக்கௌண்ட்ல கொண்டு போய் கொடுத்தாதான் அவங்களுக்கு அது ஈக்குவலட் வேல்யூ கிடைக்கும். கொடுக்குறப்போ இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க, எப்படி வந்துச்சுன்னு சொல்லணும், சொன்னால் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். இது எல்லாத்தையும் கொண்டு வரதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம். இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒரு டெம்பரரி தான் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தது மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. அதனால தயவு செஞ்சு பேனிக் ஆகாதீங்க. உங்ககிட்ட இருக்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு செக்கு இதெல்லாம் நீங்கள் வழக்கம் போல் பயன்படுத்தலாம். அதனால் காசு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் டெபிட் கார்டு ஏடிஎம் இதை பற்றிலாம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் வழி விட்டுட்டு அவங்கள அந்த டிரான்சாக்ஷன் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ டெஃபினட்டாக ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக எடுத்த வீடியோ, தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பை, டேக் கேர். காசு, பணம், துட்டு, மணி, மணி, மணி.